YouTube channel Science Corner konjam english nereya tamil iniki nammoda video la nama angiosperm and gymnosperm pathi da paaka porom so vaanga video ku pola so friends iniki nama paaka porad angiosperm and gymnosperm so first in the letter a pirichu appadina enna abdingaroda definition first paakalam sperm abdingaradhu enna na it's defined for vidhaigal so sperm ngiradhu vidhaigal angiosperm சோ அப்போ நம்ம ஆஞ்சியோனா என்ன ஜிம்னோன்னு என்னன்னு பார்க்கணும் ஸோ ஜிம்னோ அப்படிங்கிறது என்னென்னா விதைகள் திறந்தவை ஓப்பன்டு விதைகள் வந்து மூடி இருக்காது அதே ஆஞ்சியோ அப்படிங்கிறது என்னென்னா மூடிய விதைகள் ஸோ இதை வச்சு இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோட சூலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க அண்ட் மறக்காதீங்க இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது ஏன்னா நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸை ஃபார் ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம்க்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆஞ்சியோஸ்பம் ஸோ ஆஞ்சியோஸ்பம் எப்படி இருக்கும் அதோட சூலகத்துக்குள்ளே அதோட விதைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆஞ்சியோஸ்பம்ங்கிறது க்ளோஸ்டு சீட்ஸ் ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் சூலகம் சூலகங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓவரி ஸோ அந்த ஓவரிக்குள்ளே சீட்ஸ் அந்த சூலகத்துக்குள்ளே அதோட சூலக கருவறை இருக்கும் அதுக்குள்ளே விதைகள் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும் இது ஒரு க்ளோஸ்டான சிஸ்டம் ஸோ அதனால தான் ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு இதுக்கு நேம் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து தான் பூக்கும் தாவரங்கள்னு சொல்லுவோம் ஆஞ்சியோஸ்பம் எல்லாமே பூக்கும் தாவரங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போது நம்ம ஜிம்னோஸ்பமோட விதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜிம்னோஸ்பம்ங்கிறது என்னென்னா திறந்தவை விதைகள் திறந்தவைன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இந்த விதைகள் திறந்தவை ஏன் அது திறந்தவைங்கிறனா அதில் சூல் பை கிடையாது இப்போது நம்ம ஆஞ்சியோஸ்பமில் பார்த்த மாதிரி அதில் ஒரு சூல் பை இருந்துச்சு ஸோ இதுதான் அந்த சூல் பை ஸோ இந்த சூல் பை இதில் எதில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆஞ்சியோஸ்பமில் இந்த சூல் பை நம்மளுக்கு இருந்துச்சு ஸோ இந்த சூல் பை இருக்கும்போது அது விதைகளை எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கும் அப்படியே க்ளோஸ்டான சிஸ்டமாக வச்சுருக்கோம் பட் இந்த ஜிம்னோஸ்பமில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது ஸோ சூல் பை இல்லாதனால விதைகள் எல்லாமே திறந்த விதைகளாக இருக்குது ஸோ அதனால் கனிகள் அதில் உருவாகாது விதைகள் வந்து திறந்தவையாக இருக்குது விதைகள் திறந்தவையாக இருக்கிறதுனால நம்மளால் கனிகளை வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது கனிகள் உருவாகாது ஸோ கனிகள் உருவாகாதுன்னா அந்த பிளான்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா அது வந்து எவர் கிரீன் ட்ரீயாக இருக்கும் எவர் கிரீன் எப்போவுமே அது க்ரீனாக மட்டும்தான் இருக்கும் ஸோ எவர் கிரீன் பிளான்ட்டாக இருக்கும் பிளான்ட் ஆர் ட்ரீயாக எவர் க்ரீனாக இருக்கும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க பைன் ட்ரீ பைன் மரம் அதெல்லாமே இந்த ஜிம்னோஸ்பம் வகையை சேர்ந்தது தான் எது அதில் லீஃப் இருக்கும் அந்த லீஃப் இருக்கும் பட் அதில் வந்து சீடு இருக்காது அதனால் அதனால் ஃப்ளவர் சீடு இருந்தால் ஃப்ளவர் வரும் ஸோ ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம இதில் ஃப்ரூட்டாக மாறும் ஸோ அந்த ப்ராசஸ் இதில் நடக்காது ஸோ அது ஜிம்னோஸ்பம் ஸோ ஜிம்னோஸ்பம்ங்கிறது பூக்கா தாவரங்கள் ஸோ ஏன்னா அதிலோட விதைகள் திறந்தவை இருக்கிறனால விதைகள் திறந்து இருக்கிறனால அது பூக்கா தாவரங்கள் ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆஞ்சியோஸ்பம் பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம் ஸோ ஜிம்னோஸ்பம்மை ரெண்டு வகைகளாக இல்லை வகுப்பாக பிரிக்கிறாங்க ஒன்று என்னென்னா சைக்கோட்டோஃபைட்டா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கோனிஃபரோஃபைட்டா ஸோ இதுனா என்னென்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எக்ஸாம்பிள் வந்து சைக்கோட்டோஃபைட்டா அதோட எக்ஸாம்பிள் ஸோ சைக்கோட்டோஃபைட்டாவோட சீட்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு ஃபீமேல் கோன் இருக்கும் ஸோ அந்த கோனுக்குள்ளே தான் இருக்கும் அது எப்படின்னா ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இல்லாதனால அது வந்து டிஸ்பிள் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அதோட கட்டைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் மரம் மாதிரி இருக்காது பட் அது ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோனிஃபராஃபைட்டா பார்க்கலாம் ஸோ கோனிஃபராஃபைட்டாங்கிறது நம்ம இதில் நிறையா பேர் பார்த்துருப்போம் அதோட கோனில் அந்த கோன் ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த கோனில் தான் சீடு எல்லாமே வச்சுருக்கும் ஸோ அந்த சீடு வந்து என்க்ளோஸ்டாக இல்லாதனால ஸோ அதனால் இது வந்து ஃப்ளவரை இது பண்ண முடியாது பூவை பூக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி பூவெல்லாம் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே ஜிம்னோஸ்பம்க்கு கீழே வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஜிம்னோஸ்பம்மை முடிச்சிட்டோம் ஸோ நம்ம ஆஞ்சியோஸ்பம்குள்ளே போகலாம் பார்த்துட்டுருக்கிறது ஆஞ்சியோஸ்பம் ஸோ ஆஞ்சியோஸ்பம்னா இது சூலகம் ஸோ சூலகத்தில் சூல் பை இருக்கும் அண்ட் சூளுரை சூல் கருப்பை இருக்கும் இங்கே மகரந்த துகள்கள் வந்து உள்ளே வரும்போது பாலினேஷன் மூலயமா வரும்போது மகரந்த சேர்க்கை நடந்து உள்ள சூலகத்துக்குள்ளே கருவுறுதல் நடைபெற்றுக்கப்புறம்தான்
சூலகம் க அதாவது சூல் பை கம்ப்ளீட்டாக இட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஃப்ரூட். ஸோ மகரந்த சேர்க்கை அந்த கருவுறுதல் நடைபெற்றக்கப்புறம் இந்த சூல் பை என்னவாக மாறும்னா, இந்த சூல் பை கனியாக மாறும், ஃப்ரூட்டாக மாறும், அதாவது ஃப்ளவர் பூவு வந்து கனியாக மாறும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, ஆஞ்சியோஸ்போமில் என்னென்ன இருக்குது, சைல திசுக்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது மட்டும் இல்லாமல் சைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே ஆஞ்சியோஸ்போமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஜிம்னோஸ்போமில் இந்த ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது, ஒன்று மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆஞ்சியோஸ்போமில் சைலம் ஃப்ளோயம் ரெண்டும் இருக்கும். ஸோ சைலத்தோட வேலை என்னென்னா, தண்டிலிருந்து செடிகளுக்கு வந்து நீரையும் தனிமங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃப்ளோயத்துக்கு என்ன வேலைன்னா, உணவுப் பொருட்கள் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதெல்லாமே ஆனால் இடப்பயிற்சி செய்கிற வேலை தான் சைலம் ஃப்ளோயம். ஸோ இந்த ரெண்டுமே ஆஞ்சியோஸ்போமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் என்னென்னா, மலர்கள் இட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு மலர் வந்து கனியாக மாறுது. எதனால், கருவுறுதல், சூல்பை கன்வெர்ட்டட் இன்டு கனி, கருவுறுதல் நிகழ்கிறதுனால. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம். ஸோ இப்போது நம்ம இதோட லைவ் எக்ஸாம்பிளை பார்க்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பூ. உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரில, இந்த மரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ, பூவிலேருந்து அப்படியே காயாக மாறும். ஸோ இதுதான் ஆஞ்சியோஸ்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் லெட்டிங்னு கிளிக் பண்ணிடுங்க.